வணக்கம், என் பெயர் மோகன். ஐலக்ஸி ஐஎன் லினக்ஸ் பயனர் குழு சென்னை ஓட தற்போதைய ஒருங்கிணைப்பாளர். அப்புறம் ரொம்ப நாளாக அந்த குழுமத்தில் இயங்கி வருகிறேன். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியை ஆரம்பித்ததிலிருந்து வரிசையாக பள்ளி லினக்ஸ் என்ற தொடரை வழங்கி கொண்டிருக்கிறேன். என்னோட அறிமுகம். அடுத்து தனசேகர், உங்களோட அறிமுகம். என் பேர் தனசேகர், காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுலேருந்து வந்திருக்கேன். லினக்ஸ் அட்மினாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங், ஸ்க்ரீன் கேஸ்டிங் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் கம்ப்ரஸ் பண்ணி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. நன்றி தான் சார். பரதன், உங்களோட அறிமுகம். வணக்கம், என்னுடைய பேர் பரதன். நான் இலங்கையிலேருந்து நான் இப்போது 4வது வருஷத்தில் என்னோடய பச்சிலர்ஸ் டிகிரி படிச்சுட்ருக்கேன். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில் போன வாரம் நான் வந்து மேன் கமாண்டை பற்றி, லினக்ஸ் கமாண்ட்ஸை பற்றி போடுற ஒரு சீரீஸ் வாங்கியிருக்கேன். தொடர்ந்து போடுற ஒரு பிளான். நன்றி மக்களே. அடுத்த தலைப்பு என்னென்னா, இந்த கூட்டத்தோட அடுத்த தலைப்பு, போன வாரம் நம்ம என்ன வீடியோஸ் வந்து போட்டோம், அதோட ஒவ்வொருத்தருடைய அதாவது என்ன சொல்வது, கருத்து என்ன, எப்படி வந்து நம்ம மேற்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம். நம்ம போன வாரம் முதல்ல போட்டது வந்து லினக்ஸ் கமாண்ட் சீரியஸ் வந்து நம்ம பரதன் ஆரம்பிச்சிருந்தார். தனசேகர், உங்களோட அபிப்பிராயம் என்ன? இன்னும் நிறைய செய்யணும். கமாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, ஒரு 1000 கமாண்ட்ஸ் கிட்டே இருக்குது. டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒரு 400 கமாண்ட்ஸாவது மினிமம் ஃபில்டர் பண்ணால் கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இதே மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே வீடியோவில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இப்போ கமாண்ட்ஸ் போடும்போது ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், ஒரு கமாண்டுக்கும் ஒரு நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும் இப்படியும். ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் விஷுவலாக காமிச்சா நல்லாயிருக்கும். என்னோட அபிப்பிராயம் என்னென்னா, ரொம்ப எளிமையாக இருந்தது. அதை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக எளிமையாக இருந்தது. மேற்கொண்டு நம்ம டெய்லியும் வந்து ஒரு கமாண்ட்ன்றது வந்து ரொம்ப அதிகமான ப்ரெஷர் அது. அதனால் அது வாரத்துக்கு ஒரு கமாண்ட்ன்றதே வந்து மேலான விஷயம்தான். என்னென்னா, ஒரு கமாண்ட் எடுத்துக்கிட்டு அதை பற்றி அழகாக தெளிவாக விளக்கி சொல்லிட்டு வரோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை நம்ம சொல்லுவோம். சரி, அதனால் அதை அதாவது மக்களுக்கு பயன்படுத்தி பார்க்கும்போது தான் வந்து அதோட உண்மையான அதோட பயன்பாடு வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக விளங்கும். அதனால் நம்ம அதையும் வந்து நம்ம மக்களுக்கு சொல்லணும். நீங்கள் இதை வந்து இதை படித்து மட்டும் பார்க்காம பயன்படுத்தியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் எதனா டாக்குமெண்டேஷன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு, அதாவது லிங்க் தானே சொல்லுவோம். ஏதாவது இப்போ இவங்க ஒர்க் பண்ண லிங்க் வந்து ஒரு ஜிட்டப் லிங்க்கோ இல்லை ஒரு பிளாக்ரோட லிங்க்கோ கொடுத்தா அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். பரதன், உங்களோட உங்களுக்கு எப்படி இருந்தது? அது அவங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? அதை போடுங்க. பேசிக்காக இதுதான், டீட்டெயிலாக கொடுக்க போன பண்ணுவாங்க. மேன் கமாண்ட் என்ன, சும்மா கமாண்டை போட்டுட்டு போகிறத விட ஒரு கொஞ்சம் நேரம் பிளங்கா நல்லா இருக்கும். அதால் தான் இப்படி ஒரு கிட்டத்தட்ட 5-6 நிமிஷத்துக்கிட்ட போயிட்டு அந்த ஒரு கமாண்டுக்கு மெட்ட கமாண்டுகளை நீங்கள்கிட்ட சொல்லியே விளங்கப்படுத்தி கொண்டு போகலாம். அப்படிங்கிறோம் பெரும்பாலும் இப்படி சொல்லி விளங்கப்படுத்துகிறாண்ட ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிட்டு போகலாம் மீனி கமாண்டு. ஓகே, இல்லை ஒரே வீடியோவில் வந்து எல்லா கமாண்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா, இல்லை ஒவ்வொரு கமாண்ட்க்கும் நம்ம தனித்தனி வீடியோ இருக்குன்னு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி? அப்படின்னா இப்போ ஒரு வீடியோவில் வந்து ஒரு 5 கமாண்ட் அப்படி போகலாம். ஓகே,
இல்லை உங்களோட அந்த அதாவது எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களால் அதாவது ஒவ்வொரு கமாண்டுக்கும் வீடியோ அப்படின்னாக்கா நம்ம அதிகமாக வீடியோ போட வேண்டியிருக்கு, அதனால் அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். அதாவது ஒரே வீடியோவில் ஒரு கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு நம்ம ஏற்கனவே போன வாரம் நம்ம மீட்டிங்கில் சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு செல் ஸ்கிரிப்டுக்கு தேவையான கமாண்டுகளை முதல்ல அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு செல் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி தானே நம்ம இப்போ முடிவு பண்ணியிருக்கோம் எல்லாம் லாஸ்ட்டாக. ஸோ அது மாதிரி வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு கமாண்டு மூணு கமாண்டு ஒரு செல் ஸ்கிரிப்ட் ஒரு செல் ஸ்கிரிப்ட் தேவையான அந்த ஃபஸ்ட்டு அந்த கமாண்டில் ஒரு வீடியோவில் போட்டுனா அதுக்கப்புறம் மேற்கொண்டு நாம் நம்மளோட குறிக்கோள் என்னென்னா அந்த செல் ஸ்கிரிப்டை புரிய அந்த செப்ஸ்கிரிப்டை பற்றி சொல்லும்போது அதுக்கு அதில் இருக்கிற கமாண்டுகளை வந்து மக்கள் அதை பார்க்குறவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கணும். அதுதான் நம்மளோட அதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த இதை சீரியஸாக எடுத்து போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அடுத்து ஃபஸ்ட்டு வீடியோ, இரண்டாவது வீடியோ வந்து மணிமாறன் போட்டது ஆண்ட்ராய்டு கட்டற்ற முன்பு அவர் அந்த ஆண்ட்ராய்டு பற்றின துவக்கத்தை வந்து கொடுத்துருந்தார். நல்ல துவக்கம் தான் ஆண்ட்ராய்டு பற்றின போஸ்ட் எஃப்ராய்டு பற்றின விளக்கம் வந்து நன்றாக இருந்தது. மணிமாறன் இல்லாத காரணத்தினால அவரோட அனுபவத்தை பெற முடியவில்லை. தனசேகர் உங்களோட இல்லை எப்ராய்ட் பற்றி ரொம்ப ஐடியா இல்லை, அறிமுகம் கிடைச்சதுக்கு நல்லா இருந்துச்சு. பயன்படுத்திருக்கீங்களா நீங்கள், அதாவது நம்ம மொபைலில் வந்து அந்த எப்ராய்டுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணி நம்ம இல்லை இன்னும் பண்ணதில்லை, பண்ணலான்னு இருக்கேன். பரவந்து உங்களோட அபிப்பிராயம் என்ன? நானும் அப்படித்தான் பயன்படுத்தினதில்லை. ஓகே, நான் வந்து பயன்படுத்துகிறேன். நான் வந்து மெயினாக அந்த ரெண்டு மூணு ஆப் வந்து அதில் வந்து நான் பயன்படுத்துகிறேன், அதில் நல்லாவே இருக்கும். அது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸை பயன்படுத்தும், ஐ மீன் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் தான், அதனால் ரொம்ப எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வராது. அந்த அது அந்த எஃப்ட்ராய்ட்லேருந்து வர எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரன்ற வார்த்தையே வந்து அது இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம், அதனால் அது பயன்படுத்துறது ரொம்ப நல்ல, எல்லோரும் வந்து பயன்படுத்துகிறதுன்ற ஒரு விஷயம். மேலும் மணிமாறனிடமிருந்து ஆண்ட்ராய்டு பற்றி நிறைய வீடியோக்களை எதிர்பார்க்கலாம். அடுத்த வீடியோவுக்கு போவோம். அடுத்து தனசேகர் கொடுத்த அப்பாச்சி வெப் சர்வர், தனசேகர் முதல் உங்களோட அனுபவம் எப்படி, அது எப்படி உங்களுக்கு இருந்தது? என்னோடய யூடியூப்பில் ஃபஸ்ட் வீடியோ இதுதான், நிறைய டேக் எடுத்தாச்சு, ஒரு அஞ்சாறு டேக் எடுத்து தான் அப்புறம் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஒரு மார்னிங் 8:00 மேலே சரௌண்டிங்கில் சவுண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், குக்கர் சவுண்டு, மிக்சி சவுண்டு இதெல்லாம், அந்த நாய்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு ரெண்டு மூணு வீடியோ வேணான்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏர்லி மார்னிங் இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணேன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு 6 தடவை கிட்ட ஆகிடுச்சு. அப்புறமா அதை ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு இல்லையா, எஸ்எஸ்ஆரில் தான் பண்ணேன், MP4 வந்து அதை இது குவாலிட்டி வந்து ப்ராப்ளம் வந்துச்சு, பிளர்டு சில டெர்மினல் கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளர்டாக இருந்துச்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி பார்த்தப்போ. அப்புறமா தான் உங்களாண்ட கேட்டேன் ரிசொல்யூஷன் எவ்வளோ இருக்கலாம், அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்தது அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எடிட்டிங்லாம் வந்து வீட் கட்டர் ஒரு வீட் கட்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இது பண்ணி பார்த்தேன், அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் அந்த இதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. செகண்ட் வீடியோ போது தான் எடிட்டிங்க்கு வந்து ஓப்பன் ஷாட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், ரொம்ப நல்லாவே இருக்குது ஓப்பன் ஷாட்டு. அதுக்கப்புறம் வந்து அதில் பண்ணோடனே எனக்கு 180 MB வந்துச்சு அந்த வீடியோ ரெடி பண்ணோடனே, 9:42 வீடியோ வந்து. ஸோ அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ண, ஓப்பன் ஷாட்டில் இது பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரில் அந்த MKV ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணப்போ எனக்கு 25 MB வந்துருச்சு.
ஓகே. ரிசல்யூஷனும் நல்லா இருக்கு, குவாலிட்டியும் வீடியோ குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஸோ நேற்று போஸ்ட் பண்ண வீடியோ வந்து ஓப்பன் ஷாட், ஹேண்ட் பிரேக், அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணது தான் எம்கேவி ஃபார்மெட்டில் நல்லாவே வந்திருக்கு. அதாவது ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாகுது. ஓகே. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இந்த ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஓப்பன் ஷாட்டை பற்றியே ஒரு வீடியோ கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓப்பன் ஷாட், ஹேண்ட் பிரேக், ஸோ அதை இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு எனக்கு வந்து இது ஆப்டாக அமைஞ்சு போச்சு. வீட் கட்டர் வந்து நல்லா இல்லை அந்த அளவுக்கு, அதில் வந்து ஸ்லைட்ஸ் ஆட் பண்ண முடியல. ரெண்டு மூணு இது வந்து நடுவில் அட்டாச் பண்ணலாம், அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதில் ஓப்பன் ஷாட்டில் இப்போ ஓரளவுக்கு அதில் நல்லா ப்ராக்டிஸ் வந்துருச்சு. வரதன், உங்களோட அந்த வீடியோ பார்த்தீங்களா? அபிப்ராயம் என்னென்ன? ஆ, பார்த்தேன்னா நான் ஏற்கனவே வந்து தனசேகர்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த அப்பாச்சியில் சம்மந்தமாக எலக்ட்ரா இந்த சிஸ்டம் இது சீரீஸ் தொடங்கினது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு பர்சனலாக. எளிமையாக வழங்கப்படுத்தியிருந்தார், அதான் முக்கியமாக. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது அந்த வீடியோ. ஆ, கூடவும் இல்லை, அது அது இன்னொரு ப்ளஸ் 7 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சு. ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போட்டால் தான் நல்லாயிருக்கும் வீடியோ. ரொம்ப லெத்தார்ஜிக்காக போனாலும் ஃபாலோ பண்ண முடியாது பிகினர்ஸால். இது எல்லாமே நான் இப்போ போகிறது பிகினர் லெவல் தான். இப்போ என்ஜின்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ஜின்ஸ் வந்து உபுண்டுவில் சென்டோஸில் எப்படி இது பண்ணுறது, கஸ்டமைஸ் போர்ட்டில் ரன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வெப் சர்வர், என்ஜின்ஸ், அப்பாச்சி, ரெண்டுத்தையும் சென்டோஸ் உபுண்டு பேரலாம் என்னென்ன ரெசிபீஸ்லாம் இருக்குன்றத டிஃபைன் பண்ணிடலான்னு இருக்கேன். ஓகே. ஹை அவைலபிலிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் அடுத்த டாபிக் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். சூப்பர். நானும் இந்த வீடியோவை பார்த்தேன், ரொம்ப அழகாக வந்திருந்தது. எனக்கு ஒரே ஒரு விருப்பம் என்னென்னா, நீங்கள் அந்த வெப் சர்வர் சொல்கிறீங்க இல்லையா, அந்த வெப் சர்வர் பற்றி முதல்ல வந்து ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு நம்ம அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது புதுசாக வந்து கணிப்பொறி வந்து இப்போ தான் வந்து லினக்ஸ்னால் என்ன அப்படின்னு வரவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே, வெப் சர்வர்னா இதுதான், அதாவது நம்ம வெப் பேஜ் வந்து வழங்குற அந்த சர்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் அதை பற்றின வெப் சர்வரை பற்றின ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு, அடுத்தது அப்பாச்சியை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் டெர்மினலுக்குள்ளே போகலான்றது ஒப்பீனியன். ஓகே, அது மாதிரி இருந்தாக்கா இன்னும் அழகாக இன்னும் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து புரியும் அப்படின்ற ஒரு என்னோட கொண்டு நான் அடுத்து வர வீடியோஸில் அதை நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு ஸ்லைடு வந்து போட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா டெர்மினலுக்குள்ளே போகலாம். முதல் வீடியோ வந்து எனக்கு ஒரு ஐடியாவே இல்லைன்னா, முதல்ல லென்த்தாக கூட வேணாம், ரொம்ப ஷார்ட்டாக ஓகே இதுதான் வெப் சர்வர், இதுதான் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அந்த வெப் சர்வருக்குள்ளே இது வந்து அப்பாச்சின்றது ஒரு வகையான ஒரு வெப் சர்வர், அந்த வெப் சர்வரை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வார்த்தை மாதிரி வாக்கியம் மாதிரி சொல்லி விட்டீங்கன்னா கூட அடுத்த வீடியோவில் வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணுறீங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு? நான் வந்து ஜி ஸ்ட்ரீமர் யூஸ் பண்ணுறேன். அதாவது இது வந்து ஒரு டெர்மினல் பேஸ்டு. நான் நம்மளோட குரூப்பில் வந்து ஒரு முன்ன, அதாவது பொங்கல் அன்னைக்கு நான் ஒரு லிங்க் ஒன்று, ஆமாம், ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று போட்டிருந்தீங்க. அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜி ஸ்ட்ரீமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓகே கமாண்ட் லைன் தெரியாது. ஸோ அதை பயன்படுத்துகிற ஒரு விஷயம். அதாவது நான் இது இப்படி இது மாதிரி தான் ஏதாவது கிறுக்கத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்காது, இருந்தாலும் ஒரு அனுபவம் தானே, எல்லாமே வந்து ஒரு கற்றல் தான், ஒரு அனுபவம் தான். அதனால் சரி நம்ம சீஸ் கமெண்ட் லைன் போய் பயன்படுத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எடிட்டிங்கில் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க? எடிட்டிங்கிற வார்த்தையே கிடையாது, அப்படியே டைரெக்டாக அப்படியே டைரெக்டாக அப்லோட் பண்ண வேண்டியதா, ரெக்கார்ட் பண்ணலாம், எடிட்டிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அது வேற அதை கட் பண்ணிக்கிட்டு நானே பண்ணுறது வேலையாக இருக்கேன். அது வேறு ரெண்டரை கோசரம் அது வேறு டைம்
அது இது நம்ம லோக்கலில் ரெண்டரன் பண்ணுறது விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் யூடியூப் வேறு ஒரு மணி நேரம் ஆகும். ஸோ டைரெக்டாக அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க, எடிட்டிங்லாம் எதுவும் கிடையாது. எடிட்டிங்லாம் கிடையாது, டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறது அப்படியே. அதே மாதிரி இப்போ வீடியோ சைஸில் உங்களுக்கு என்ன வருது ஃபைல் சைஸ்? ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே MP4 வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஆ அதான் 40 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. வீடியோ சைஸ் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 400 MB வரும். 400 MP4 ஃபார்மேட்டா? ஆமாம் MP4 தான். ஓகே MP4 HD 64, அதே மாதிரி HD அதான் 1920 ரெசல்யூஷன் இருக்கு. 1080 1080 ஆ 1920. ஓகே 1920 தான் வந்து HD ரெசல்யூஷன். ஓகே ஓகே 1920 1080 வந்து HD ரெசல்யூஷன். நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் ஃபைல் வந்து அந்த சைஸ் இருந்தால் தான் வந்து யூடியூப்பில் வந்து அந்த HDன்ற ஆப்ஷனே வந்து எனேபிள் ஆகும். இப்போ நான் போடுற MKV ஃபார்மேட், நேற்று போட்ட வீடியோ வந்து MKV ஃபார்மேட், அந்த HD 1080 பிக்சல் வந்து வருது. வருது எனக்கு வருது, ஆனால் என்னுடைய ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 25 MB தான் நேற்று வந்துச்சு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம். ஓ ஓகே. எந்த முதல்ல 10 மினிட்ஸ்க்கு 180 MB வந்தது, அந்த ஓப்பன் ஷாட்டில் ப்ராசஸ் பண்ணப்போ 500 MB கிட்டே வந்துச்சு. அதை வந்து ஹேண்ட் பிரேக்கில் போட்டு MKV ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு 25 MB வருது, அது எப்படின்னு தெரியல. அதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது, அதாவது நீங்கள் அந்த ரெசல்யூஷன் வந்து சேமாக இருக்கலாம் ஓகேங்களா, பட் ஆனால் வந்து வீடியோ குவாலிட்டியும் அந்த வீடியோ கோடாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கோடாக்கா H264 தான் வைக்கிறேன் நானும். இப்போ நீங்கள் அந்த MKV-லையும் H264? ஆமாம் அதுலேயும் அதான் வைக்கிறேன். ஓகே அந்த அப்படியே இருந்தாலும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ப்ரீசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டு மூணு ப்ரீசெட்ஸ் இருக்காங்க. அந்த ப்ரீசெட்ஸில் வந்து எந்த ப்ரீசெட் வந்து செலக்ட் பண்ணுதுன்றத பொறுத்து தான் வந்து அந்த வீடியோ ஃபைல் சைஸ் வந்து அதிகமாக கம்மியாகலாம். ஓகே அதே மாதிரி ஆடியோ கோடக், ஆடியோ ஸ்ட்ரீம் இருக்குல்லையா, ஆடியோ கோடக்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்கள் என்ன வைக்கிறீங்க ஆடியோ கோடக்? ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஓர்பிஸ் வச்சுருந்தேன், இப்போ ஹேண்ட் பிரேக்கில் வந்து பார்த்துட்டு சொல்கிறேண்ணே. ஒன்று மேக்ஸிமம் ஏஏசி விற்பீங்க? ஆ ஏஏசி ஆர் ஓர்பிஸ் ரெண்டு தான் வரும். ஓர்பிஸ் அதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று விற்பீங்களா? ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இது ஃப்ரேம் இது இருக்குது, சாம்பிள் ரேட் இருக்குது. சாம்பிள் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபைல் சைஸ் வந்து அதிகமாகும். ஓ நான் வந்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9600 வந்து நான் வைப்பேன். ஓகே தனசேகர் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆமாம் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு இல்லை பாஸ் பண்ணுங்களா? இல்லை இல்லை போயிட்டுருக்கா நான். ஆ போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு. ஆ ரைட்டு ஓகே நம்ம அதை மறந்துட்டோம்னு சரி ஓகே. வருக தகவல் வருக சாப்பாச்சு. ஹலோ வணக்கம் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? சரியாக கேட்கல. இல்லை சாப்பிட்டீங்களான்னு. ஆமாம் ஆமாம் வழக்கமாக 2 மணிக்கு எல்லாரும் வீட்டில் உட்காருவோம், ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் உட்காருவோம் தங்கச்சி நாங்கள் எல்லாம் ஒரே 2 பேர். அதனால் எப்பயுமே அந்த ஞாயிற்றுக்கிழமை நேரம் ஒட்டு வராது எனக்கு. ஸோ இருந்தாலும் அப்படின்னா நம்ம அடுத்த வாரத்துலேருந்து ஒரு 3 மணி இல்லைன்னா 4 மணி அப்படி வச்சுக்கலாம். சாப்பிட்றோம் 4 மணிக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு, இல்லைன்னா 3 மணி கரெக்டாக இருக்கும். தெரியல கேட்டுக்குங்க மற்றவங்கள, எனக்கு இந்த நேரம் இதுதான் சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ அந்த வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா போன வாரம், அதை அந்த வீடியோ வந்து எப்படி அந்த அனுபவம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்து போயிருக்கோம். இந்த மாதிரி வீடியோ வந்து எப்படி நம்ம ரெண்டர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் பண்ணியிருப்பாங்கல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது அதை பற்றி தனசேகர் வந்து அவரோட அனுபவத்தை பகிர்ந்து கொடுத்துருந்தார். நான் எப்படி வந்து அந்த வீடியோ செட்டிங்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தேன். இப்போ ஆக்சுவலாக போன ஓகே தனசேகரோட அப்பாச்சி வெப் சர்வர் நிறுவுதல் பற்றி பேசிட்டோம்.
வேற ஏதாவது அதை பத்தி ஏதாவது கருத்து இருக்கா யாருக்காவது, இல்ல அடுத்த வீடியோக்கு போகலாமா? தனசேகர், அடுத்து அடுத்த வீடியோக்கு போ. ஓகே, அடுத்த வீடியோ வந்து கேளுங்க கேளுங்க. காலையில் எம்கேவி ஃபார்மேட் வந்து நல்ல ஃபார்மேட்னா அதை யாரும் பயன்படுத்துறதில்ல மாதிரி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதுக்காக தான் அதில் உருவாக்கி பார்த்தேன். அதில் வந்து இப்போ டெலகிராம் இப்போ விஎல் இல்லாதவங்களுக்கு எப்படி அதில் தெரியும்? உங்களுக்கு யாராவது விஎல்சி இல்லாமல் இருந்து அதை பயன்படுத்தியிருக்கீங்களா, இல்லை அதில் பார்க்குறதுல ஏதாவது இடைஞ்சல் இருக்குதான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நான். இல்லை, நீங்கள் பயனர் வந்து எந்த வலைதளம் இயங்குதளம் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். எம்கேபின்றது வந்து விஎல்சி வந்து ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே வந்து விஎல்சி பயன்படுத்துகிறாங்க இல்லையா. விஎல்சி வந்து நீங்கள் எந்த ஃபார்மேட்டை கொடுத்தாலும் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ப்ளே பண்ணலாம். இல்லை, நீங்கள் பதிவேற்றம் பண்ணக்கூடியவங்களுக்கு அது வசதியாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். பதிவேற்றம் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து வசதியான்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ தனசேகரோட கருத்து பிரகாரம் அவர் வந்து ரொம்ப சிறிய ஃபைலில் வந்து கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக தனசேகரோட அனுபவம், தனசேகர் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல நான் MP4 ஃபார்மேட்டில் பண்ணும்போது ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை நான் வந்து ரா வீடியோ எஸ்எஸ்ஆர்லேருந்து ஃபஸ்ட்டு எம்கேவி ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு அதை வந்து ஓப்பன் ஷாட்லேயே எடிட் பண்ணுறேன். ஸ்லைடு ஆட் பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணி ஒரு வீடியோ ஃபார்மேட் வந்துடுது. அதில் வந்து ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எம்கேவி ஃபார்மேட்டுக்கு பண்ணும்போது எனக்கு ரொம்ப கம்மியாயிடுது ஃபைல் சைஸ். ஒரு நேற்று பண்ண வீடியோ வந்து 25 MB முடிஞ்சிச்சு, ஒரு 10 நிமிஷம் வீடியோ. ஸோ ஃபைல் சைஸ் வைஸ் பார்த்தோன்னா எம்கேவி வந்து பெஸ்ட்டாக இருக்குது MP4-ஐ விட. இப்போ எல்லோரும் யூடியூப் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது எம்கேவியா MP4-ஆன்னு தெரிய போகிறதில்ல. டவுன்லோட் பண்ணி அவங்க விஎல்சிலேயோ லோக்கல் மிஷினில் வந்து பண்ணும்போது தான் வந்து விஎல்சி ரன் பண்ணுமா பண்ணாதாங்கிற கொஷின் வரும். ஸோ யூடியூப்பில் பார்க்குறதுக்கு எம்கேவி ஓகே. எங்களுக்கு அப்லோட் பண்ணுறது ப்ராசஸ் பண்ணுறதும் எம்கேவி வந்து ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நன்றிங்க. இப்போ நிறையா நான் வந்து சிம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் பயன்படுத்துகிறேன். நானும் அதான் பண்ணுறேன், எஸ்எஸ்ஆர் தான் பண்ணுறேன் நானும். நீங்கள் எப்படி இப்போ 2-3 சாஃப்ட்வேர் பேர் சொன்னீங்க, அதெல்லாம் இப்போ தான் புதுசாக நான் கேள்விப்படுறேன். நான் உங்களுக்கு அதை பற்றி ஒரு காணொலியே போ ஒரு படப்பதிவு பண்ணி அனுப்புனீங்கன்னா இன்னும் கண்டிப்பாக அதை பற்றியே வந்து ஒரு காணொலி போடலான்னு இருக்கேன். என்னென்னா எனக்கும் இதான் புதுசு. ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்ஆர் சிம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பண்ணிவிட்டு வீட்கட் ட்ரை பண்ணி பார்த்தேன் எடிட்டிங்க்கு. கண்டினியூஸாக என்னால் ஃப்ளோவாக பேச முடியல, ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வீடியோ போடுறது. டைலாக்ஸ்லாம் வந்து வரவே இல்லை. அப்போ தான் நினச்சேன் சினி ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒரு டைலாக் பேசுகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 நிமிஷம் அப்பாச்சி எபிசோடரை பற்றி சொல்லும் போதே வார்த்தை வந்து குழருது, மிஸ்டேக் வருது. ஓ, இதை கேட்டால் இவங்க என்ன நினைப்பாங்க ஆடியன்ஸ், எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு விமர்சனம் வரும். சரி, அதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் ஒரு நல்ல பர்ஃபெக்ட் வீடியோ கொடுக்கலாமான்னா முடியல, ஒரு 6-7 டேக் ஆகிடுச்சு. ஸோ எடிட் பண்ணலான்னு போனால் வீட் கட்டர் வந்து எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை. ஓகே, அடுத்தது வேறு என்னன்னு சர்ச் பண்ணப்போ ஓப்பன் ஷாட் இருந்துச்சு. ஓப்பன் ஷாட்டில் வந்து முதல்ல எனக்கு யூஸ் பண்ண தெரியல. அப்புறம் அதை பற்றின காணொலி போட்டிருந்தாங்க யூடியூப்பில், அதை பார்த்தோடனே எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆட் பண்ணலாம், வீடியோ மியூசிக் எதனா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில். ஸோ அதுக்கான இதெல்லாம் கற்றுட்டேன். அடுத்தது அதுலேருந்து வர ஒரு ஃபைல் சைஸை வந்து ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் வந்து கன்வெர்ட் பண்ணுறது ஃபைல் சைஸ். அதாவது அந்த ஆப்பு முதல்ல வந்து ஆன்லைன் டூல் தான் யூஸ் பண்ணேன், க்ளவுட் கன்வெர்ட்டில் போய் பார்த்தேன். அது வந்து சில நிமிஷங்கள் தான் நமக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே போனால் பே பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஆன்லைன் டூல் வேண்டாம், நம்மளே ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது தான் ஹேண்ட் பிரேக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் கிடச்சிது, ஓப்பன் சோர்ஸ் தான் அதுவும். ஸோ அந்த ஹேண்ட் பிரேக்கில் போடும்போது எம்கேவி ஃபார்வர்ட் கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே கன்சிடரபிள் ஃபைல் சைஸ் கம்மியாகுது, ஒரு 1/4 கம்மியாகிடுது. ஸோ அதை ஹேண்ட் பிரேக்கும் இது பண்ணேன். ஸோ இதை தொகுப்பாக எப்படி எஸ்எஸ்ஆரில் ரெக்கார்ட் பண்ணி ஓப்பன் ஷாட்டில் எடிட் பண்ணி எம்கேவியில் ஃபைல் ஃபார்மேட் அது ஹேண்ட் பிரேக்கில் கன்வெர்ட் பண்ணி ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது ஃபைல் சைஸ் எவ்வளோ கம்மியாகுதுன்றத கண்டிப்பாக ஒரு காணொலியாக போடலான்ருக்கேன், அதை பாருங்கள் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி நன்றி. எஸ்எஸ்ஆர் சொன்னோன்னு என்னமோ தான் நினச்சிக்கிட்டேன். அதான் சிம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு, அதை ஷார்ட்டாக வந்து அப்படி தான் எனக்கு ஸ்ரீனி சொல்லி கொடுத்தாரு. எஸ்எஸ்ஆர் தான் எனக்கு அவர் அறிவுலாம் வேறு டக்குன்னு புரியல எனக்கு. சரி, அப்புறம் மோகன், நம்ம நான் நினைக்கிறேன்னா இப்போ தமிழ் கம்யூனிட்டியில் வரக்கூடிய எல்லா படைப்பதிவுகளும் அந்த முன்னால் அந்த நீங்கள் பண்ணியிருந்தீங்க இல்லையா, ஒரு ஸ்லைடர் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபார்மாக போட்டால் நல்லா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. எனக்கு அதெல்லாம் எப்படி இணைக்கிறது, உட்காந்து கிராஃபிக்கில் வேலை செய்கிறதுக்கு இப்போலாம் தவிர்த்துறேங்க. தம்ப்நெயில் சொல்கிறீங்களா? தம்ப்நெயில் சொல்கிறீங்களா?
இல்ல ஹலோ முதல் ஒரு நினைக்கிறேன். பிக்சர் வருதுங்களா, அதுவா அது சொல்றீங்களா? தம்ப்நெயில், தம்ப்நெயில் சொல்றார் அவர். ஆ அதே தான், அதே தான், அதே தான். அது வந்து யூடியூபோட ஒரு வசதி. அதாவது யூடியூப்ல வந்து நீங்க ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோக்கு வந்து நீங்க உங்களோட விருப்ப பிரகாரம் வந்து ஒரு ஒரு பிக்சரை வந்து முதல்ல போட்டுக்கலாம். அது வந்து தம்ப்நெயில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி, அது இப்ப நான் அனுப்புறதுக்கு அதெல்லாம் நான் வந்து செய்யறதுல நீங்க பண்ணீங்கன்னு நம்புறேன். சரிதான், எனக்கும் வராது. அதை வந்து செய்து கொடுத்தது வந்து குரு லெனின்னு சொல்லிட்டு நம்மளோட லெனின் தெரியுது. லெனின் தான் வந்து எனக்கு அந்த பிக்சர் வந்து நான் முதல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது நார்மல் டைரக்டா வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். அப்படியே வந்து கூகுளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு இடத்த வந்து ஏதாவது ஒரு ஃப்ரேமை வந்து எடுத்து அதுவே வந்து தம்ப்நெயிலா ஆட்டோமேட்டிக்காக போட்டு வச்சுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் வந்து லெனின் வந்து என்ன பண்ணாரு, ஏன் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நல்லா அட்ராக்டிவாக வந்து பிக்சரை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இமேஜ் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட சொல்ற மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் உடைக்கணும் பாட்டுக்கு. ஆமா, அது கஷ்டம். முதல்ல அறிமுகம் இல்லையா, யாருக்கும் இது வரைக்கும் அந்த பழக்கம் அதாவது அந்த அறிமுகம் இல்லாததுனால எல்லாமே புதுசாக இருக்கு. பழக பழக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி பண்ணணும் வந்து மேலும் மேலும் எப்படி வந்து புதுப்பித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனசேகரோட தம்ப்நெயில் வந்து அவரே வந்து ரெடி பண்ணுறது. நான் வந்து ஒரு ஸ்லைடு எடுத்துட்டு இம்ப்ரெஸ் லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் இல்லை வேர்டு அது ஃபுல் பேக்ரவுண்ட் வந்து எல்லோ ஆர் ப்ளூ ஏதோ ஒரு கலர் வச்சுட்டு அந்த நம்ம லோகோ டிஎல்சியோட லோகோ வச்சுட்டு நார்மல் இதில் டைப் அடிச்சுட்டு அதை போல்டு பண்ணி கலர் பண்ணிடுது, அவ்வளோதான். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு பிஎன்ஜி ஃபார்மேட்டாக பண்ணி அதை வந்து தம்ப்நெயிலாக யூஸ் பண்ணிக்கிறேன். முயற்சிகள்லாம் இல்லை, இந்த ஒரு வாரமாக தான் முதல்ல நம்ம ரெடி ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ளோ ஈஸியாக வந்துடும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படியே தான் உங்களை பிடிச்சிட்டு பின்னால் வந்துடலாம்னு பார்க்குறேன். ஒரு கலர் இருந்தா போதும், ஒரு ஆப்டான ஒரு கலர், ஒரு ஃப்ளோரசன்ட் எல்லோ அந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டு லோகோ லோகோ இருக்கணும் கண்டிப்பா. டிஎல்சியோட லோகோ என்ன தலைப்பு, அவ்வளவுதான். அதுக்கு மேலலாம் நான் வந்து இதுல ரொம்ப ஒர்க் அவுட் பண்ண விரும்பல. அப்புறம் எஸ்விஜி கேம்ப்புக்கு நான் உடவே டெல்லி போயிருந்தேன். அப்போ அது என்னன்னே தெரியாது எனக்கு. அப்புறம் சீனி ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் படிச்சுட்டு தான் அந்த வகுப்புக்கு போனேன். இப்போ கற்றுக்க கற்றுக்க குட்டி குட்டி படமாக உருவாக்கி அதை வந்து நான் விக்கிக்குள்ளே ஒரு இடத்துல போட்டிருக்கேன் நான். அது எப்படி அது மாதிரி ரீயூசபிள் பண்ண முடியுமா, அதை பற்றி யோசிங்க. எஸ்விஜியை வந்து நீங்கள் எந்த ஃபார்மேட் போனாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எஸ்விஜி ஒரு அற்புதம் என்னன்னா அது வந்து ஸ்கேலர் ஃபார்மேட். இல்லை இல்லை, அதுதான் எப்படி அதை உருவாக்கணும் டியூட்டோரியல் சொல்கிறேன். ஒரு 12-13 உருவாக்குனேன், அப்புறம் அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் போட்டி நடந்தது. அதெல்லாம் பின்பற்றி தான் வந்து நம்ம தமிழ் கம்யூனிட்டி வந்து இந்தியா லெவலில் பேர் வாங்கினது. அது மாதிரி அங்கங்கே விரைவி கிடக்குது இல்லையா, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா, அதெல்லாம் அதில் தொகுக்கலாமான்னு நான் கேட்குறேன். எதை வச்சு சொல்றேன், ஏற்கனவே நான் உருவாக்கியிருக்கேன் இல்லையா, ஒரு 10 படப்பதிவு பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை எடுத்து திரும்பவும் நீங்கள் இதில் போட விரும்புறீங்களான்னு கேட்குறேன் நான். ஏன்னா விக்கிக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து யூசர்ஸ் கம்மி, விக்கியில் இருக்கவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓ, அதை பற்றி அந்த காணொலியில் வந்து நம்ம தமிழ் போடலாமா அந்த காணொலிங்கிறத சொல்ல எனக்கு ஈடுபாடு கிடையாது. ஆமாம் ஆமாம், படப்பதிவு அல்லது நிலப்படம் நிகழ்படம் அது எல்லா ஊரையுமே காணக்கூடியது தான் காண முடியும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஒருத்தர் எனக்கு அதுல எளிமை, அதாவது சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன். நிலப்படம் நிகழ்படம் திரைப்படம் மாதிரி படங்கிற அந்த அந்த சொல்லோ சொல்லாடைய தொடர்ச்சி வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். என் மனசுக்கு நிழல் படம், நிழல் படம்னு சொன்னா வெறும் அதாவது ஸ்டில் இமேஜ் பத்தி, அது அதுக்கும் தான் நிழல் இல்ல நிகழும் படம், நிகழ்படம் நிகழ நிகழ்படம்
அது பயன்படுத்துறது அதிகமா யாருமே, அதனால நான் படப்பதிவுன்ற சொல்லிடுறது. சரி, இப்ப நான் கேட்டது நோக்கம் என்னன்னா, அந்த மாதிரி இணைப்பை வந்து நான் தரேன் நானு, அது ஒரு முறை பாருங்க. பிஎன்ஜினா எஸ்பி ஜேபிஜினா என்ன ஓரளவு சாதாரண ஒரு உங்களுக்கு ஓகே. அந்த வீடியோ பதிவு, அதாவது நான் தமிழ் இங்கே ஆங்கிலத்திலே சொல்லிடுவேன், வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு நம்ம டிஎன்சியில் அப்லோட் பண்ண வந்து எடுக்கும் இருக்குது அப்படின்னா எனக்கு நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதுதான் சீனிட்டு கேட்டுக்குங்க, ஏன்னா கணியத்தில் வந்து எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணாதான் அங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். நான் எப்படின்னா, எங்கே முதல்ல நம்மளுக்கு இடம் கிடைக்குதோ எங்கே பாதுகாப்பாக இருக்குமோ அங்கே முறைப்படி அங்கே போட்டுருவோம். ஏன்னா இது மாதிரி குரூப் வந்து நாளைக்கு இருக்கும் இல்லாமல் போகும், நாளைக்கு யூடியூப் நினச்சானா ஏதாவது ஒன்று பண்ணுவான், அது இல்லாமல் போயிடும்ல. அதனால் முதல்ல நான் வந்து காமெண்ட்ஸில் போட்டுருக்கேன், அது தேவைன்னா நாலஞ்சு பேர் கேட்டால் உருவாக்கி செஞ்சுருவேன், அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம். அதாவது என்னுடைய படப்பதிவு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இதை கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் கூட மாற்றிட்டேன்னு சொல்ல வரேன். சரி, உடனே நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்துப்போம், அது அந்த வீடியோ வந்து நான் பார்க்கலாம். அதில் ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படுச்சுன்னா நான் உங்கள் கிட்ட கேட்குறேன். ஆமாம், அப்படி இல்லை அதுவே நல்லா இருந்ததுனாக்கா நம்ம அப்படியே அப்ளோட் பண்ணுவோம். ஆ சரி சரி, ரொம்ப நன்றி. அடுத்து வந்து பரதன் ஏதோ சொன்னாரு, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், எதுவும் கேட்டுக்கல. இல்லை அதான், ஒவ்வொரு வீடியோ போன வாரம் போட்டோம் இல்லையா, ஒவ்வொரு வீடியோ பற்றியும் எல்லாருக்கும் எப்படி பண்ணோம் அனுபவமும் அதை பற்றின சில சில கருத்துக்கள் இருந்தால் பரிமாற்ற. அவங்களுக்குலாம் இணையம் ஒரு நாளைக்கு 500-600 MB தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், இணைய வசதி. ஆஹா, அங்கேயா? சரி, அடுத்த தலைப்புக்கு போவோம். இது என்னோட வீடியோ பற்றின ஒரு அபிப்பிராயத்தை பற்றி, அதான் ஒவ்வொரு வீடியோவும் பேசிட்டு வரேன் இல்லையா. இப்போ என்னோடய வீடியோ வந்துருச்சு, அதாவது ரியல் குட் பள்ளியல் லினக்ஸ் தொடரோட அடுத்த காணொலி, அதாவது அடுத்த வீடியோ வந்து ரியல் குட் பற்றி நான் சொல்லியிருந்தது. தனசேகர், உங்களோட அபிப்பிராயம் என்ன, பார்த்தீங்களா அந்த வீடியோவை? எண்டியூசருக்கு, அதாவது பிகினர் லெவலுக்கு டியூவல் போட்டிங் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும், அவங்களே செஞ்சு பார்க்கலாம். நமக்கு அதுதானே முக்கியம். கண்டிப்பாக எண்டியூசருக்கு பிகினருக்கு வந்து ரீச் ஆகணும், அவ்வளோதான். அது புரிஞ்சது புரிஞ்சதில்லை, அது எப்படி அந்த எளிமையான விளக்கம். இப்போ நம்மலாம் ஆல்ரெடி செஞ்சுருக்கோம் டியூவல் போட்டிங்லாம், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ எண்ட்யூசர் வந்து அதை பார்த்து அவங்க செஞ்சு பார்க்கணும். பரதன், உங்களோட அபிப்பிராயம் என்ன? விளக்கம் நல்ல விளக்கமாக இருந்துச்சுண்ணா இந்த வீடியோ. பயோஸ் மேட்டர், யூஇஎஃப்ஐ சிஸ்டம், அதில் பற்றின விளக்கமெல்லாம் நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த அறிமுகம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஇஎஃப்ஐ பற்றின அறிமுகம் சும்மா சொல்லும்போது சொல்லுவாங்கண்ணா, இப்போ இப்படியெல்லாம் சிஸ்டம் இருக்குது, அதாவது இப்போ வர லேப்டாப்ஸ் தான் யூஇஎஃப்ஐ மோட்லாம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பழைய லேப்டாப்ஸ்லாம் அந்த யூஇஎஃப்ஐ மோட்லாம் இல்லை. அதாவது நான் கடைசி ஒரு 10 வருடத்தில் வந்த லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஇஎஃப்ஐ இருக்குது. ஃபாஸ்ட் பூட்டு, செக்யூர் பூட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்தது இப்போ ரீசெண்ட் லேப்டாப்ஸில் தான். லேப்டாப் மட்டும் இல்லை, டெஸ்க்டாப்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற மதர் போர்டு எடுத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ இந்த காலத்துல நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னாவே இதுங்கெல்லாம் வந்து இருந்தால் தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதனால் லேப்டாப்பு டெஸ்க்டாப் எல்லாருமே வந்து அந்த யூஇஎஃப்ஐ வந்து மாறிட்டாங்க. ஸோ அதே மாதிரி லினக்ஸோட சப்போர்ட்டும் வந்து இப்போ அதுக்கு வந்துட்டு, அது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் நான் வெளியே பார்க்கும்போது நம்மளோட கம்யூனிட்டிலே வந்து அதை டிசேபிள் பண்ணிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் வந்து டிசேபிள் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. செக்யூர் போட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள டிரைவர்ஸை வந்து லோட் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயம் வந்தால் கூட ஒரு சைன்டு டிரைவர் இல்லாமல் வந்து அந்த உங்களோட கர்னலில் வந்து லோட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து அதுக்கு பேர் வந்து செக்யூர் போட்டுன்ற விஷயமே இருக்கு. அது வந்து நம்ம லினக்ஸில் வந்து அதை பயன்படுத்த முடியும்னு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து. நான் அதை பற்றின ஒரு விளக்கம் கண்டிப்பாக கொடுக்கணும். லினக்ஸ்லேயும் வந்து செக்யூரிட்டி சப்போர்ட் இருக்குது அப்படின்றத வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணுவேன்.
இப்படி வழக்கமான அந்த லினக்ஸ் மின்ட் இன்ஸ்டாலேஷன் தான். அது எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதனால் அந்த பார்ட்டிஷன் வந்து நான் அந்த மேனுவல் பார்ட்டிஷன் உள்ளே போகலான்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் அது உள்ளே போனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். எளிமையாகவே இருக்குங்க அப்படின்ட்டு நான் அந்த மேனுவல் பார்ட்டிஷன் போகலை. அதை அதை காமிச்சிருந்தால் இன்னும் ரொம்ப குழப்பம் இருக்கும்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் அது உள்ளே போகலை. தாண்டி போனேன் அப்புறம் தான் ஐயோ நம்ம என்ன இதை செஞ்சுட்டு இருக்கோம். சீனி சொன்னாரு, சீனிகிட்ட பேசும்போதும் அப்புறம் இது ஃப்ரீடம் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் செவி இருக்காருல்ல, இருக்காருல்ல தெரியல, அவர் சொல்லுவாரு இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் அது எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி எதாவது பண்ணுங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிணத்து தவளை மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு சொல்லி கொஞ்சம் நக்கீரன் உலகம் ஃபவுண்டேஷன் அவரு கொஞ்சம் சொல்லுவார். உங்களுக்கு புரிஞ்சா போதுமா எங்களுக்கு புரிஞ்சா போதுமா எல்லாத்துக்கும் தெரியும். நாம நிறைய பேர் வரணுங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க மாதிரி ஏதோ கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க, பட்டு பூச்சி மாதிரி இங்கே இருப்பேன் அப்புறம் அங்கே ஓடுவேன். எல்லாமே வந்து கட்டிக்கிட்டு இருப்பேன். எல்லாமே வந்து கற்றல் தான். அது லைப்ரரி போகிறது, நூல்கள்லாம் எடுத்து பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நூல் பார்க்குற டூரிஸ்ட் டூர் சுற்றுலா போகிற மாதிரி எனக்கு. நன்றி, தொடர்ந்து செய்யுங்க. சுருக்கமாக முடிக்கிறதுக்கு பாருங்க, ஆனால் தொடர்ந்து அதை உட்காந்து சிறப்பாக இருந்தாலுமே கூட நேரம் பகுதி ஒன்று ரெண்டு மூணு மணி தொடர்ந்து பார்ப்பாங்க. இப்போ சிட்டியில் ஒரு இடத்துல ஒரு நூற்றுக்கு போகிறேன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னா அந்த அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு கால் மணி நேரம் கவனிக்க முடியும் இல்லையா. அது மாதிரி ஒன்று ஒன்று பத்தாச்சு ரெண்டு மூணு நாலுங்கிற மாதிரி கற்றுக்கிறவங்க தொடர்ந்து அந்த தொடர்ச்சியாக கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். பார்த்தீங்களா? ஆமாம், அது ரொம்ப நாளாக அது என்னென்ன பெரிய எதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் படி தெரிஞ்சுக்கிறத விட ஒரு சொல்லி செஞ்சு காமிக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு வேகம் வந்துடும். ஆ ஆமாம் ஆமாம், அது சுலபமாக இருக்கும். ஆக்சுவலாக யாராவது ஒருத்தர் கற்றுக் கொடுக்கும்போது. நன்றி, தொடர்ந்து செய்யுங்க. அப்புறம் பரதன் வந்து இந்த டெசராக்ட் பற்றிலாம் கொஞ்சம் ஆய்வுலாம் பண்ணிட்டு இருந்தாரு, அதை வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா விக்கியில் வந்து கேட்டாங்க டெசராக்ட் பற்றி நீங்கள் கொஞ்சம் பொறுப்படுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதில் அதிகமாக ஒன்றும் தெரியாது. அப்புறம் சரி பரதன் படிச்சுட்டு இருக்காரு இல்லையா, சரி அதை படிப்பெலாம் முடிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அது பண்ணணுண்ணா, என்னென்ன அந்த ட்ரைனிங் கொஞ்சம் இங்கே பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நாங்கள் இங்கே வந்து இங்கே செய்தித்தாள்களுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து சில சில ஏரசல்கள் வருது. ரொம்பலாம் எழுத்து ஓரளவுக்கு தந்தாலும் நாங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ட்ரைனிங் மெத்தட் தான் பார்த்துட்ருக்கேன். சீனி அண்ணாவோட எங்கள் அப்போ ஒரு தான் கேட்டிருந்தேன். அப்புறம் வந்து கண்டினியூ பண்ண முடியலை. அதை செய்யத்தான் பண்ணுவேன் நான் கரெக்டாக. கண்டிப்பாக சொல்லுங்க, என்ன மாதிரி கொஞ்சம் வெறித்தனமாக வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, அதெல்லாம் கொடுத்தா அவங்க கூட எல்லா வேலையும் பண்ணுவாங்க. சரியா? சரி. அந்த கோவில கூட எடுத்தாங்கல்ல, விக்கி மீடியா தரவெல்லாம் எடுத்தாங்க, தமிழ் தரவு, அதெல்லாம் பயன்படுத்தி பார்த்தீங்களா? உள்ளார இன்ஜினில் போட்டு பார்த்தீங்களா? இல்லை இல்லை, நான் அதை போட்டு பார்க்கல. ஆ சரி, பாருங்கள். தொடர்ந்து வந்து நிறைய பேர் நினைக்கணும்னா நான் செஞ்ச தப்ப நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரிலாம் செஞ்சால் நல்லதுன்னு ஒரு சின்ன வீடியோ போட்டிங்கன்னா நிறைய பேர் அது கூட இணைவோம். நான் ஆரம்பத்துலேயே சீனியை கேட்டேன், எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, இப்போ தான் அவங்க வராங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் ஒரு ஆர்வத்துக்காக உங்கள்கிட்ட கேட்டேன். அதை நன்றி, பார்ப்போம். சரி பரதன், அதாவது அந்த டென்சர் ஃப்ளோவில் வந்து அந்த இது அதை பற்றி என்ன விஷயம் அந்த கோலாங்கன்னு சொன்னீங்களா? அது டென்சர் ஃப்ளோவில் கோலாங்கில் தானே நான் ஒர்க் பண்ணிட்டேன். அவ்வளோ தெரியும், பரிச்சயமாயிடல. இப்போ தான் என்ன போட்டி ரெடிட்டு வந்து படிச்சு
ரிசர்ச் ப்ராஜெக்ட். சரி, அடுத்த வீடியோவுக்கு நாம் செல்லலாம். போன வாரம் போட்ட கடைசி வீடியோ அப்பாச்சி வந்து சென்ட்ரோயஸில் நிறுவனத்துக்கு தனசேகர் வழங்கிய வீடியோ. அதுவும் அதே தான், அந்த இதுக்கு முன்னாடி வந்து ஊண்டூவில் எப்படி நிறுவுறதுன்றதை வந்து இப்போது சென்ட்ரோயஸ் வந்து எப்படி நிறுவுறது, எப்படி கன்ஃபிகர் பண்ணுறதுன்றதை வந்து அழகாக தனசேகர் சொல்லியிருந்தார். தனசேகர், உங்களோட அந்த அனுபவம் எப்படி இருந்தது அந்த வீடியோவுக்கு? முதல் வீடியோ காட்டிலும் ரெண்டாவது வீடியோவில் வந்து கொஞ்சம் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால ஈஸியாக இருந்துச்சு. இன்னும் வரக்கூடிய இதில் முதல்ல ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை பற்றின ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு, முதல்ல பொதுப்படையான விளக்கம், அடுத்தது அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் பரதன், உங்களோட அந்த வீடியோ பற்றின அபிப்பிராயம்? அது நான் ஃபுல்லாக பார்க்கல, நான் சென்ட்ரோயஸ்னால நான் யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே, புரிஞ்சுக்க முடியும். இல்லை, இப்போது என்னோட கேள்வி இதுதான், இப்போ ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வீடியோஸ் பண்ணுறோம், நிறைய டாபிக்ஸ் இருக்குது, உபுண்டுல பண்ணலாமா இல்லை சென்ட்ரோயஸில் பண்ணலாமா இல்லை ரெண்டுமே வேணுமா, இதை பற்றி நான் கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா ஜென்ரலாக சர்வர்னு போனால் சென்ட்ஓஎஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதே மாதிரி உபுண்டு ஃபேன்ஸ் வந்து உபுண்டு சர்வர்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதில் பண்ணலான்னு ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டு அதை பற்றி நான் விளக்கம் கொடுத்தீங்கனாவும் நாளே வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தான். அதாவது நீங்கள் அப்பாச்சி சர்வர் எடுத்துக்கோங்களா, அந்த ரெண்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து அப்பாச்சி தான். ஓகே, கரெக்டுங்களா? அதாவது இன்ஸ்டால் பண்ண போகிற அந்த அப்ளிகேஷன் வந்து அப்பாச்சி தான். அந்த அப்பாச்சிக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும் விதம் தான் வந்து மாறுபடமே தவிர அந்த நீங்கள் கன்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். இல்லை, இந்த ஃபைல் கான்ஃபிகரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ஓஎஸில் உபுண்டுல வந்து ஃபயர்வால் கிடையாது, யூஎஃப்டபிள்யூ வந்து டிசேபிள் ஆகி தான் இருக்கும். வேற சென்ட்ஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் டி வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ரூல்ஸ் எழுதணும். அடுத்தது எஸ்சி லினக்ஸ் இருக்கும், டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான பாலிசி வந்து ரெண்டு லைன் ரெண்டு கமாண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, எஸ்சி மேனேஜ் இந்த மாதிரி கமாண்ட்ஸ். இப்போ உபுண்டுல வந்து அதெல்லாம் கிடையாது, டைரெக்டாக வந்து index.html ஃபைலில் நம்ம இது பண்ணிவிட்டு போர்ட்டு நம்ம மாற்றணும் போது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான அப்ரோச், சென்ட்ஓஎஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது அந்த அப்ரோச் வரும்போது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை அங்கே ஸோ மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ரெண்டு வீடியோ அது உங்களோட விருப்பம் தான், அதாவது ரெண்டு வீடியோ தனித்தனியாக போட்டாலும் நல்லது, அப்படி இல்லைன்னா ஒரே வீடியோவில் உபுண்டுல வந்து இந்த ஸ்டெப்பை வந்து உபுண்டுல இது மாதிரி பண்ணணும் இந்த ஸ்டெப்பை வந்து. இல்லை, அது வந்து எண்ட்யூசருக்கு கன்ஃபியூஷன், அதாவது பிகினர் லெவல் போகும்போது அது. இப்போ நான்லாம் வந்து ரெட் ஹேட் சர்டிஃபிகேட் படித்து தான் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுக்கிட்டேன். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் ஹேட் ஸ்க்ரீன், ஆர்பிஎம் பேஸ், ஃபெடோரா, சென்ட்ஓஎஸ் இப்படியே இருந்தோம். அப்புறம் ஸ்ரீனியோட அறிமுகத்துக்கு அப்புறம் உபுண்டு சர்வஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், டெஸ்க்டாப்பும் வந்து உபுண்டுக்கு மாறிட்டோம். அடுத்தது சர்வஸ் எதனா அப்ளிகேஷன்லாம் பண்ணாலும் கிளவுட் இன்ஸ்டன்ஸில் உபுண்டு தான் சூஸ் பண்ண சொல்லுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டோம். ஸோ இப்போ ஆனால் என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் வந்து ரெண்டு சர்வருமே கற்றுக்கிட்டா நல்லது, ரெண்டுத்தையும் ஒரே இதில் காமிக்காமல் இது இந்த இதில் தனித்தனி வீடியோ சென்ட்ஓஎஸில் எப்படி பண்ணுறது, உபுண்டுவில் எப்படி பண்ணுறதுன்னு தனித்தனியாக காமிச்சா நல்லாயிருக்குன்றது என்னோட இது. ரைட்டு, அதுவும் நல்லா போச்சு தான். அதுலேயும் வந்து எந்த ஒரு இப்போ ஒரு டாப்பிக்கே வந்து ஃபைல் லொக்கேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், அதே நேரத்தில் இந்த எஸ்சி லினக்ஸ் ஃபயர்வால்டி இதெல்லாம் வந்து இதில் ஆட் ஆகும் சென்ட்ஓஎஸில் வந்து. ஸோ ரெண்டுத்தையும் காமிக்கிறது பெட்டர்னு ஃபீல் பண்ணுறேன். பட் டாபிக்ஸ் நிறைய வரும் நமக்கு, அதுவும் நல்லது தான். இப்போ ஏன்னா இன் ப்ராடர் ஆஸ்பெக்டில் ரெண்டுத்தையுமே பார்க்கலாம், உபுண்டுவும் இது பண்ணலாம், உபுண்டு டெபியான் இந்த சைடில், சென்ட்ஓஎஸ் ஃபெடோரா, ரெட் ஹேட், இது இல்லாமல் சுசி லினக்ஸ் இருக்குது. சுசி வந்து ரொம்ப கம்மி தான் யூசேஜ் வந்து, அதில் வந்து காமிக்கணுன்றதை விட இது ரெண்டு காமிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். அதான் நான் தனித்தனியாக தான் பண்ணலாம் இருக்கேன், ஒரே வீடியோவில் சொல்கிறது வந்து கன்ஃபியூஷன் வரும். போட்டால் நல்ல மாதிரி
ரீசெண்டாக சொன்னப்படுதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்து. ரீசெண்டாக வந்து நடந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆ தெரியும், சென்டோஎஸ் 8 முடிச்சிட்டாங்க, இப்போ சென்டோஎஸ் ஸ்ட்ரீம் 9 வந்திருக்கு இல்லையா, அதுலேருந்து ஃபோர்க் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ராக்கி லினக்ஸ் அல்மாவோ ஏதோ ஒரு லினக்ஸ் ஒன்று வந்திருக்கு. ராக்கி லினக்ஸ் அதனுடைய ஃபோர்த் ப்ராஜெக்ட் தான். இப்போ மையோஸ்கேல்லேருந்து மரியா டிபி வந்த மாதிரி தான் அதுவும் ஒரு இது பண்ணியிருக்காங்க. சென்டோஎஸ் ஸ்ட்ரீம் இருக்கு, ஸ்ட்ரீம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்க சென்டோஎஸ் நீங்க ராக்கி யூஸ் பண்ணி பாருங்க, ராக்கி வந்து ஓரளவுக்கு சென்டோஎஸ் மாதிரி தான் இருக்கு அப்படினா நீங்க ராக்கியை வச்சு கூட சொல்லலாம். சென்டோஎஸ் சொல்லணும்னு அவசியம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ராக்கி ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே பேஸ் தானே? ம், அதே தான், ஆர்பிஎம் பேஸ்டு சிஸ்டம். அது ஃபெடோரா சொன்னாலும் ஒன்று தான். அதான் ஃபெடோராவும் சொல்லலாம், ஃபெடோரா ஆர் சென்டோஎஸ் ரெண்டுத்துலேயும் ஒரே இது தான். இதில் இப்போ டிஎன்எஃப் இன்ஸ்டால் வந்துருச்சு, முன்ன எம் இன்ஸ்டால் இருந்துச்சு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது உங்களோட விருப்பம் வந்து உங்களோட சாய்ஸ். ம், ஓகே, அவ்வளோதான். போன வாரம் கம்பெனி போய் நம்ம ஒரு நாள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் போன வாரம். அது என்னால் வந்து அன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல.